சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பார் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருள்கள் வந்து அரை கப் துவரம் பருப்பு. அரை கப் துவரம் பருப்புனா 125 கிராம். அரை கப்னா பெருங்காயம், வெந்தயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து குக்கரில் வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும். 4 to 5 whistles வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். அதோட ஏன் வெந்தயம் போடுறோம்னா, வெந்தயம் போட்டால் வந்து நம்ம நைட் வரைக்கும் நம்ம வந்து சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் வெந்தயம். அதனால தான் வெந்தயம் போடுறோம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் இருந்தால் நீங்கள் விளக்கெண்ணெய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை விட வேணால் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுதான் முள்ளங்கி பார்த்திங்கன்னா, இது வந்து காலையில் பறித்தது. இங்கே ஒரு தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி. இது சாம்பாருக்கு உள்ளது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சவுப்பு மிளகாய், வெந்தயம், சீரகம் தாளிக்கணும். அப்புறம் புளி, உப்பு, சாம்பார் பொடி. இப்போ வந்து முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து தாளிக்க வேண்டிய பொருளெலாம் ஒன்று ஒன்றா தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், சவுப்பு மிளகாய் இதெல்லாம் போட்டு போட்டிருக்கேன். கடுகு இதெல்லாம் வெடித்து வச்சுக்கிறது. அடுத்தது வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்க வைக்கிறது. அடுத்தது தக்காளி. தக்காளி போட்டு அது வதங்க வைக்கிறது. முள்ளங்கியை போட்டு வதக்கி கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்து அதை வேக வச்சுக்கணும். அது வெந்த பிறகு சாம்பார் பொடி, புளி கரைசல், உப்பு போட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு வேக வச்ச பருப்பை போட்டு பருப்பை கொட்டி அதில் வந்து சேர்க்கணும். அது ரெண்டுலாம் சேர்ந்து கொதித்து பிறகு சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். வெங்காயம் அவங்க பிறகு தக்காளி போட்டுக்கோம். தக்காளி தக்காளி போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ முள்ளங்கியை போட்டு கட்டணி வச்ச முள்ளங்கியை வந்து இப்போ வந்து அதை வந்து வதக்கணும். வதக்காமல் கூட அதில் போடலாம் முள்ளங்கி. இருந்தாலும் சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு அதில் ஒரு வாசனை ஒன்று வரும். அதுக்காக தான் அந்த முள்ளங்கி வந்து வதக்கிக்கிறது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முள்ளங்கி அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அது வேகட்டும். முள்ளங்கி இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சாம்பார் பொடியை வந்து போட்டுக்கலாம். பருப்பு வந்து ஏற்கனவே வந்து வேக வச்சு வச்சுருந்தோம். அந்த பருப்பில் வந்து இப்போ வந்து புளி தண்ணி வந்து புளி தண்ணி சேர்த்த பிறகு இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து வேக வச்சு இந்த முள்ளங்கி இதெல்லாம் வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் பருப்பு தண்ணியை ஊற்றியாச்சு. பருப்பு தண்ணியை ஊற்றி புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. புளிக்கரைசல் ஊற்றின பிறகு அந்த ஏற்கனவே வந்த முள்ளங்கி அந்த மசாலாவோட சாம்பார் பொடி அந்த இதோட வேக வச்சதோட சேர்த்து எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஒரு 2 கொதி வந்த பிறகு இறக்க வேண்டியிருப்பேன். இதுலேயே வந்து தேங்காய் போட்டு
வேறு மசாலா பொடி போட்டு ஒன்று செய்வாங்க, நம்ம அரைச்சி விட்ட சாம்பாரும் அந்த மாடலில் இந்த இந்த இதுலேயும் பண்ணலாம். சாம்பார் இப்போ நல்லா கொதிக்குது. கொதித்து ஆஃப் பண்ண பிறகு மல்லி கருவேப்பிலை போட்டு சாம்பார் இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி கருவேப்பிலை போட்டுறேன்.